ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இந்த ஒன்டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச்சில் நம்ம இந்திய அணியானது அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்றிருப்பாங்க. மூணாவது ஒன்டே மேட்சானது கேப்டவுனில் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம இந்திய அணி வீரர்கள் யாரும் வந்து சரியாக விளையாடலை. நம்ம விராட் கோலி 160 ரன்களை குமிச்சு 34வது சதத்தை வந்து பூர்த்தி செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேப்டவுனில் முதல் செஞ்சுரி அடித்த முதல் இந்திய வீரரும் வந்து நம்ம விராட் கோலி தான். தென்னாப்பிரிக்க மண்ணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2வது செஞ்சுரி அப்படின்னு சொல்லலாம். தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிய இந்த ஒரு நாள் போட்டிகளில் அதிக கேட்சுகள் பிடித்த வீரர்கள் பட்டியலில் நம்ம தென்னாப்பிரிக்க அணியோட ஜாண்டி ரோட்ஸ் தான் வந்து 14 கேட்ச் பிடிச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி நம்ம இந்திய கேப்டன் விராட் கோலி வந்து 16 கேட்ச் வந்து பிடிச்சிருக்காங்க. இதனால் நம்ம இந்திய கேப்டன் விராட் கோலி வந்து ஜாண்டி ரோட்ஸை விட 2 கேட்சுகள் அதிகமாக பிடிச்சு இப்போ முன்னிலையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற ஒன்டே மேட்ச்லலாம் நம்ம இந்திய அணி வந்து 3-0 அப்படின்ற கணக்கில் வந்து முன்னிலையில் இருக்காங்க. நம்ம விராட் கோலியோட அபார பேட்டிங்னால அவரது ரசிகர்கள்லாம் வந்து ட்விட்டர்லேயும் சரி சமூக வலைதளங்களையும் அவங்கள புகழ்ந்து தள்ளிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.